தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம், இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையின் பல இடங்களிலும் நேற்றிரவு முதல் இடியுடன் கூடிய மழையும் பெய்தது. இன்று காலையிலும் மழை தொடர்ந்தது. இதனால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான வானிலையே நிலவுகிறது. அதேபோல திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழையும் பெய்தது. இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று கூறியிருப்பது என்னவென்றால், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவும் காற்றின் சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகத்தூற்றுடன் காணப்படும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்துக்கு மிதமான மழை தொடரும் என்றும், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூரில் 17 சென்டிமீட்டர் மழையும், கடலூரில் 13 சென்டிமீட்டர் மழையும், அரியலூரில் 12 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை போரூரில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு வெதர்மேனான பிரதீப் ஜான் தனது முகநூல் பக்கத்தில் வேலூரில் கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு 1909 ஆகஸ்ட் மாதம் 8 தொடர்ந்து 24 மணி நேரத்தில் 106 மில்லிமீட்டர் மழை பெய்தது என்றும், இந்த நிலையில் நேற்று ஆகஸ்ட் 16 வேலூரில் நேற்று 166 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்றும், இது கடந்த 100 ஆண்டுகளில் வேலூரில் பெய்த அதிகபட்சமான மழையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.